ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார் ஃபார் சேல் பார்ட் 3. பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு காரை வாங்கி வித்துருப்போம். ரெண்டு காரம் பாத்தீங்கன்னா பயங்கரமான லாபம் நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட பார்த்தா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் மட்டும் ஆயிடக்கூடாதுப்பா, எப்படியாவது வாங்கின காசுக்கு வித்துடணும் அப்படின்னு நினச்சி வித்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா லோன் எடுத்திருப்போம். அந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி செலவு பண்ண போறோன்றதான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் நெய்பர்ஹுட்ல வாங்கிடுவோம். எனக்கு ஒரு டவுட், என்ன நிறைய கார் வாங்கலாமா, ஒரு பெரிய கார் வந்து காசு கொடுத்து வாங்கலாம்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, இருங்க நாங்க ரீவிசிட் பண்ணுவோம். A few minutes later, 40 கேக் வாங்கி 70 கேக் ஒருத்தர் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சரி, 40 கேக் வாங்கினா ஒரு 35 கேக் வாங்கிடலாம், ஏன்னா நமக்கு செலவு பண்றது தொடக்கத்துக்கு அதுக்கெல்லாம் நமக்கு தேவை. அப்ப இங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம், எதுலாவது அதிகபட்ச கார் கிடைக்குதான்னு. வாங்கிருவோமா? வேற ஏதாவது கார் இருக்கா? ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறா, ரிஸ்க் எடுத்துருவோமா? வேற காரு ப்ரோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் ப்ரோ, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடு. சரி, ஓகே தானே? எனக்கு தெரியாது, இது காரு எக்ஸ்பர்டைஸ் பண்ணலாம்டா, நம்ம கிட்ட காசு இருக்குல்ல. எக்ஸ்பர்டைஸா? அன்அப்ரூவ்டு தான் ஆனாலுமே. 3000 எக்ஸ்பர்டைஸுக்கு இரு காரு பார்கெயின் கொடுக்கறதுக்குள்ள டைம் ஆயிடுமே. குடு, பரவாயில்ல, 28000. ஓகேவா சார்? அக்செப்ட் பண்றானோ என்ன சொல்ல வரானே புரியல. பார்கெயின் நேரம். சரி, 32000. நண்பர்களே, நல்ல கார் கிடைக்குதான்னு நம்ம அதை நல்லா விக்கணும். 4 லட்சத்தி 50000. ஐயா, எவ்வளவு சொல்றீங்க? 2015 மாடல். டேய், 48000 பார்கெயின் பண்ணுவோமா? வருஷத்தை 2005-2010 மேல வாங்கடா. ஏலோ 60000. நல்லால ரேட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இரு, இது ஓகே, இது வந்தா வாங்கிடலாம். எவ்வளவு மேடம் ஃபைனல் பிரைஸ்? 40000க்குள்ள வாங்கி. 17000 வாங்கிரு. யோசிக்காத, வாங்கிருவா? பார்கெயின் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன், 17001. 2010 மாடல்ரா? ஓகே தான், 17001 ஆஃபர் பண்ணு. 1000 கம்மி பண்ணுங்க. அதுக்கே முடியாதுன்னா வேலைக்கே ஆவாரடி. என்னடா இது, 17500. புது கார் கொஞ்சம் நல்லா போதுல இந்த கார் எல்லாம் நெருப்புலா வருதுடா டர்போவா
பாட்டு போட்டு விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அருமையான ஒரு கார் இன்னொரு போட்டோ பின்னாடி எடுத்துக்கிறியா போட முடியும்தான் நினைக்கிறேன். நிறைய போட்டோஸ் போடலாம். அடே அப்பதான் வியாபாரம்லாம். ஓகே சூப்பர். அடே சைட்ல இன்னொன்னு முக்கியமே போர்டு டபுள் ரேட்டுக்கு விற்கலாம்னு பிளானிங்க. இத்தனை போட்டோஸ் இருக்கு, ஆட் பண்ணி விட்டு எல்லா போட்டோ ஆட் பண்ணி இந்த இடத்துல இதுதான் நான் பண்ணணும். பர்ஃபெக்டா இன்னொரு போட்டோ, மூணு போட்டோ தான் எடுத்தோமா. பர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மனேரு இதுன்னு பைண்டரா? ஏய் நாங்க அக்கறதா ரூல்ஸ் ஆன் சேல். போயிட்டு வா நண்பர்களே, கொஞ்சம் சீராங்க, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா, மணி 2 ஆயிருச்சு கைஸ், ஆன் சேல் போட்டாச்சு. என்ன பண்ற, கார் மலை எகிரி குச்சி விளாடுற? குடு குடு குடு, இனிமே என் கண்ட்ரோல். பார்த்தானா என்ன பண்ணுவான் ப்ரோ? இந்த மாதிரி 30,000 போடாம 29,998 போடலாமோ? ஆமா, இல்லைனா மட்டும் வாங்கிடுறானுங்க. என்னடா ஆளே காண வேணும், இவ்வளோ சீக்கிரம் எப்படி வருவானுங்க? வெயிட் பண்ணு, சரி பஸ் ஸ்டாப்ல போய் கொண்டாட உட்காரும். என்ன சொல்றீங்கோ, எவ்வளவு ரேட்டு? அடா மரா மாதிரி வண்டி இது, வாங்கின காசுக்கே வந்த எப்படிரா? நல்ல மாடலு, சூப்பர் மாடலு. என்ன புரியலையா? ஜீரோ பெயிண்டட், எல்லாமே பக்கா வாங்கின கண்டிஷன்ல இருக்கு. மேடம் அதிகமா சொல்லுங்க. அது 2010 மாடல் வேற. ஃபியூல் ஒருவேளை கம்மியா இருக்கு, அதனாலயா? ஃபியூல் போய் போட்டுக்கோங்கடா, நீ போயிட்டு வாங்க, தேவையில்லை கிளம்பு. 18,000 போட்டு வர்றா, என்ன நடக்குதுமா? என்ன வாரணம் ஆயிருமா?
வாய மூடுடா. கம் ஆன் முடிச்சு கொடுங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன ஃபிளெக்சிபிள் வேணும்? சரி இன்னொரு 1000 ரூபாய் போட்டு விடு. ஓ போடு, என்னடா $500 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்ல. என்னடா இங்க பெண்டா இருக்கு? ஐயோ இப்ப பாரு டேமேஜ் பாரு காருக்கு. ஏய் இது மர டர்ட்டி மட்டும் தான்டா, அது மாடலே தான்டா. சீக்கிரம் போடா, பேர காசு அதிகமா குத்துவாங்க. ஐயோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கு bro. சீக்கிரம் சீக்கிரம் ஓகே bro. இந்த லெஃப்ட் போ, ரைட் போ. ஏத்தி ஏத்தி எல்லாரும் ஏத்து. வலிவுடு வலிவுடு ஆவாதீங்க. அவனி இது பண்றாத கம்பத்துல மட்டும் இடிச்சிராத. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் லெஃப்ட் போ, லெஃப்ட் போ. 6 மணி 8 மணி ஆதுக்குள்ள என்னடா இன்னைக்கு வந்துச்சோனே வியாபாரம் போயிட்டாண்டா. முடிஞ்சிருச்சோ ஒருவேளை தெரியாது. குப்பைக்கும் ஆல் தான் அப்படியே இன்னும் போங்க டிக்கி. ஆல் தான் அப்டேட்டு. சீரா சீரா ஆக்சனே ஆன் ஆயிடும் போல. ஆமாடாடே எங்கடா போறது? இந்த போட்டு போட்டு விட்டக்குன்னு 40,000 வாங்கிருக்கோம்டா. 10,000 ரூபாய் லாபம் பாக்கணும். போனவாட்டி நல்ல வியாபாரம்டா அது. இந்த கார் தானே? ஓகே கரெக்டா தானே? போதும் போதும், 50,000 போட்டு விடு. இல்லங்கடா கார் உள்ள வரலடா இன்னும். ஐயோ வலி விடு வலி விடு வலி விடு. ஏய் நாம எப்பவே வெளி தரதுடா. இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டுருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வா, மொத்தம் அடிச்சு விட்டுறாத. இன்ஜின் ஆஃப் பண்ணுமா? ஆமா. நான் இப்பதான் இருக்கு. நோர் நோர் போடு 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 போட்டு விடு, காசு போட்டு விடு. பர்ஃபெக்ட்லி. ஏய் நியூ கார்னே போற ரீஃபர்பிஷ்டியாண்டா. அலாம் போட கூட. நியாயம் நேர்மை நீதி. 70,000 போறியா? 60,000 ஆ? நான் புதுசா இருக்கு ரேட். 68,959. ஓகே ஆன் சேல் எவ்வளோ சொல்கிறாங்க பார்ப்போம். A few minutes later. பிக் சேல் யாரா வாங்கடா. டேய் கார் ஆக்ஷனுக்கு போகணும்டா, நாங்கள் காசு எடுத்துக்கிட்டு. பெரிய பட்ஜெட் இருந்தாலும் எவனும் ஊரில் இல்லையோ. ஊரே கார் ஆக்ஷன் போயிட்டு வரலாம். கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணலாம். காசே எல்லாம் அங்கே போய் என்ன பண்ணுங்க. $300 கொடுத்துட்டு. அதுவும் கரெக்ட். டிக்கெட்டோட ரேட்டே $300. நண்பர்களே 2018 ஒரு ஒரு பேர் மாத்திரவா? குடு குடு நான் இரு பேர் பேர் மாத்திரம் பேர் மாத்திரம் பேர் இங்கேயே மாத்திடலாம். வாங்கறதுக்கு வா, க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் போய் என்ன போகிறோம்? இல்லை இல்லை வேறு வழி இல்லை, நாளைக்கு போக பார்த்துக்கலாம் ஆக்ஷன். அது காசு அந்த அது வாங்க 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 மேடம். எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? தர் இஸ் நோ டேமேஜ். 42 நாங்கள் வாங்கின 75%. அதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுல்ல அதுக்கு. ஏய் பண்ணு 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 ப்ரோ.
2022 தெரியலையே எனக்கு, அதான் புரியல. எல்லாரும் கம்மியா தான்டா கேக்குறானுங்க. 17,000 வாங்கி நல்ல ரேட்டுக்கு வித்துமேடா. 2022 மாடல் தான்டா இது. இதுதான் ஒண்ணு வியாபாரம்னா இப்படிதான் இருக்குமோ? ஒண்ணுத்துல அதுக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டாடி. ஏய் வரான்டா என்ன சொல்ல வந்துருப்போம்? $15,000 அரை மணி நேரம் இருக்குடா, பிரச்சனை இல்லை. எட்டு மணி தானே? எட்டு மணி வரையும் பிரச்சனை இல்லாம வெயில் அடிக்கும், சடர்னா இருட்டாயிடுமே, அதான் பிரச்சனை. நமக்கு நம்மளால ஓட்ட முடியல, கார் இருந்தா நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ப்ரோ 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 டேய், 10 நிமிஷம் தானே இருக்கு, 10 செகண்ட். ஐயோ, சீக்கிரம் முடிச்சுடுற வேலையை. ஆமா போடா, சீக்கிரம் இறக்குங்கடா, இறக்கு இறக்கு. ஒண்ணு ஒண்ணு இறக்கு 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 இறக்கு. கிளட்ச் கிளட்ச் சொல்ல வேண்டியதை ஒருத்தர் வரட்டும் எவ்வளவுக்கு வாங்கணும் இத? 44,000. 45,000டா மொத்தமா நமக்கு உள்ள அடக்கம். பார்கெயின் பண்ணி பார்த்தா, ஆ பார்கெயின் நான் போறேன், நம்ப போட்டு விடு. 55 கேளு டேய், இந்த அளவுக்கு தான் உடுப்பானுங்க. அவ்வளவுதான். அப்பயும் $80,000
இந்த இடத்துல வாங்குறது அது ஒரு ப்ரோ நம்ம ஆஃபீஸே அப்கிரேட் பண்ணோம் போக போக அடுத்த வீடியோ எல்லாம் பயங்கரமா பண்றோம். ஆமா இப்பயே இது வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கொண்டு போலான்னு பார்த்தா எவனும் நல்ல ரேட்டுக்கு வாங்க மாட்டான். ஏய் முடிங்கடா அடுத்து நல்ல கார காட்டுங்கடா அடுத்த கார் வாங்கி ஆகணும். எக்ஸ்பென்சிவ் கியூ முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சு 90,000 43,000 வாங்கியாச்சு. எங்கடா நம்ம காரு எங்கடா காரு ஐயோ அங்க வந்துட்டு இருக்குமோ சார் இவரு இவரு கேப்போம் ஐயோ ஐயா நான் காரு அங்கே இருக்கா நன்றி ஐயா எடுத்துட்டு போயிடுறோம். பிரச்சனை என்ன இருக்கு இந்த கார்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சா சந்தோஷப்படுவோம். ஃபியூவல் டர்ட்டி அவ்வளவுதான் ப்ரோ. டைம் இருக்கா இன்னைக்கு பண்ணிக்கலாம். ஓகே இந்த காரோட நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். கண்டெய்னர் இருக்கு வீட்டுக்கெல்லாம் வேணாம். கடையாண்ட விட்டு போ கடையாண்ட விட்டவொடனே இருட்டாயிடும் அதெல்லாம் கிளம்பி போயிட்டுட்டோம். ஓகே நண்பர்களே இந்த இந்த காரை வித்துட்டு வீடியோ முடிக்கிறோம். செம்மையா இருக்கு இந்த கார் ஓட்டுறதுக்கு. இருட்டிடுச்சு கடை காத்து இதை ஆஃப் பண்ணுமா இன்ஜின் வேற. அதான் ப்ரோ நாளை ஃபியூல் செஷனில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபியூல் போட்டு அப்படியே வாரம் விற்கிறோம் அவ்வளோதான். ₹14,000 கிடைக்கும் வித்தா 60,000 60,000 அடுத்த வீடியோ மீட் பண்ண வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டா பை பை. See you.